தெரிஞ்சிருச்சா? பூச்சோங்கடைக்கு வரவங்கெல்லாம் தாலியை உருவிட்டு தான் அனுப்புகிறேன்னு. ஐயோ, பெரிய அவமானமாச்சே. நான் வேற எல்லா இடத்துல பந்தாவா, நம்பி சாமி மேடைக்காடா, பூச்சோங்க மிளாக்கால் ஒண்டிதான் இருக்கு, யார் வேணுமோ நேரம் வாங்கலாம் சொல்லி போட்டு இதில் மாட்டிட்டேனே. அது வேறு பார்த்தீங்களா, 2 வருஷம் முன்னே நம்ம மிளாக்கால் நான் வந்து அது பில்லில் 26ஆம் தேதி தான் மேடை வேணும்னு போட்டிருக்கு. 5ஆம் தேதி பைத்தியம் பிடிச்சிட்டு எங்கள் மேடை 2000 ஏமாத்திரம் பிடிச்சி பார்த்தியா? இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என் மேலே என்ன அபிப்பிராயத்தில் நிற்பீங்க? இவன் நான் பிச்சைக்காரனாக இருக்கிறான், தாலியெல்லாம் ஒருவரான். நீ சொல்லும் போது என்னென்னு வாட்டி இனிமேல் சொன்னா, பூச்சங்கடைக்கு வரவங்கெல்லாம் சொத்து எழுதி வாங்குறேன், நான் வந்து அரசாங்கிட்டே மாட்டி விடணும், ரெஜிஸ்டரா வந்து அந்த பின்னாடி ரூம் இருக்குல்ல அங்கே உட்கார வச்சு சொத்தெல்லாம் எழுதி வா, அப்படியெல்லாம் நீ மாட்டி விடணும் ராஜா. நீ இல்லைன்னா மதுரை மீனாட்சம்மன் கோயில் அத்திரடி நான் தான் இன்னைக்கு ஓனரு, KLCC அப்படி சொல்லணும். அப்போதான் எனக்கு ஒரு 2000 சொல்லாத, ஒரு 200 கோடி 300 கோடி நம்மளுக்கு ஒரு கெத்து வேணும்ல, அப்போ தான் ஸ்டைலாக போகணும். இது வந்துங்க ஒரு பொம்பளை நம்ம ஃபாலோவருக்கு ஃபோன் அடித்து சொல்லியிருக்குதுங்க. நேற்று ராத்திரி அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங், அதுலேருந்து நான் தூங்கவே முடியல. அது என்ன சொல்லியிருக்கு, பூச்சங்கடை எப்போதும் சாத்தியே இருக்கும். ஏன்டா உலகத்துக்கே தெரியும் நம்ம சாட்டர்டே சண்டே தான் திறந்துருப்போன்னு. நீ நல்லா யோசிச்சுப்பாரு, நீ அறிவு இல்லாமல் பேசுகிற, நீ தானே சொன்ன நான் தாலி உருவுறேன்னு. அப்போ சாட்டர்டே சண்டே உருவுற தாலி நான் விற்கிறது இல்லையா என் நகைக்கடலை? KN கோல் கண்ணுக்குட்டி கோல் விற்கிறது இல்லையா? என்ன நீ பேசுகிற? ஆ, உனக்கு எது தாலி வேணால் சொல்லு, உனக்கு ஸ்பெஷல் பரிசு, என் நகைக்கடை ப்ரொமோட் பண்ணுறல. ஒன்றா இப்படிலாம் பெருசா, நீ உனக்கு என்னன்னா உனக்கு வந்து கிளாஸ் பத்தலை, நீ கற்றுக்கிறாள்லாம் ஒரு இதுவும் போடுவாக இருக்குதுங்க. நீ என்ன செய்ய, இந்த கீழே நம்பரை வந்து யார் யார் சாமி மேடம் வேணுமோ இந்த கீழே வந்து நீங்கள், ஆனால் உனக்கு இது ஸ்பெஷல் லைன், நீ வந்து இனிமேல் என்னை பற்றி பேச, சார் உங்களை பற்றி நான் பேச போகிறேன், ஐடியா இருக்கும், நானே சொல்கிறேன், இப்படி பேசுமா, இப்படி பேசு, புதுசாக பேசு, இனிமேல் அடுத்த புதுசாக பேசணும். ஆ, இது மாதிரி சொல்கிறலாம் போட்டு என்ன பண்ணுது, எவன் வந்தாலும் உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா.